ஏன் இந்த கொரோனா வைரஸ் ஒரு மூன்றாம் உலக மகா யுத்தமாக இருக்கக்கூடாது என பலருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தும் இந்த கொரோனா வைரஸ் பற்றிய ஒரு கதை. This is Janadharma from Tamilox. 1720 ஆண்டு பிரான்சில் முதல் முறையாக ஒரு கொடிய வகையான வைரஸ் உருவானது. கிட்டத்தட்ட 100,000 பேரின் உயிரை காவு கொண்டது. சுமார் 4 வருடங்களுக்கு பின்னரே அந்த வைரஸுக்கான மருத்துவ தீர்வுகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனை அடுத்து 1820 ஆண்டு அதிகளவாக ஆசிய நாடுகளை தாக்கியது கோலரா எனும் வைரஸ். தண்ணீரினால் பரவக்கூடிய இந்த வைரஸ் இந்தியாவிலிருந்து பரவியதாக குறிப்பிடப்படுகிறது. அதுவும் சரியாக 100,000 அதிகமான உயிரினை காவு கொண்ட ஓர் வைரஸாக கருதப்படுகிறது. அதுக்கப்புறமா 1920 அதாவது 1920 ஆண்டு H1N1 எனும் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. சுமார் 500 மில்லியன் மக்களை தாக்கிய இந்த வைரஸ் 100 மில்லியன் உயிர்களை காவு கொண்டது. பிரான்ஸ் நாட்டிலிருந்து இந்த வைரஸ் பரவியிருக்கலாம் என பல விஞ்ஞானிகளால் சந்தேகிக்கப்படக்கூடிய இந்த வைரஸ் இருமலூடாகவும் உமிழ்நீர் துகள்களின் ஊடாகவும் காற்றின் ஊடாகவும் பரவக்கூடியதாக குறிப்பிடப்பட்டது. அதனை தொடர்ந்து இந்த யுகத்தின் மாபெரும் அழிவாக உருவெடுத்தது கொரோனா எனும் ஒரு கொடிய வைரஸ். யாரேனும் ஒரு நண்பரை பார்க்கும்போது கை கொடுத்து கட்டி அணைத்து வரவேற்பு சொல்லக்கூடிய இந்த யுகம் தற்பொழுது பயந்து நடுங்கி விலகிச் செல்லக்கூடிய யுகமாக மாற்றம் எடுத்திருக்கிறது இந்த கொரோனா வைரஸினால். ஒவ்வொரு நாடும் தன்னுடைய நாட்டின் வளர்ச்சியை குறிக்கோளாக வைத்து முன்னேறிக் கொண்டிருந்த இந்த காலகட்டத்தில் திடீரென ஓர் மயான அமைதி. December 31 2019 ஆண்டு சைனாவில் முதல் முறையாக 7 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டனர். அப்போது தெரியாது இந்த உலகையே ஆட்டி படைக்கக்கூடிய ஓர் கொரோனா வைரஸாக இது உருவெடுக்கும் என்று. சாதாரணமாக ஓர் செய்தி தகவல் போலவே இது பதிவாகியது. மறுநாள் January 1, 2020 இந்த வைரஸ் இனமானது சைனாவில் உள்ள வூஹான் சீஃபுட் மார்க்கெட்டில் இருந்து தொற்றி இருக்கிறது என உறுதி செய்யப்பட்டது. உடனடியாக அந்த வூஹான் சீஃபுட் மார்க்கெட்டினை முற்றுமுழுதாக மூடி அங்கே கிருமி தொற்று நீக்கம் செய்யப்பட்டது. குறைவான தொற்றுகள்தான் பதிவாகியிருக்கிறது. இந்த வைரஸ் பரவுவதற்கு முன்பாகவே இதனை அழிப்பதற்கான வேலை திட்டங்கள் செய்யப்பட்டது. 2020 ஜனவரி 14 இந்த வைரஸ் மனிதனில் இருந்து மனிதனுக்கு தொற்றக்கூடியது. எனவே அனைவரையும் மிக கவனமாக இருக்கும்படி வேர்ல்ட் ஹெல்த் ஒரிஜினலைசேஷன் அதாவது WHO அமைப்பினால் அறிக்கை விடப்பட்டது. குறிப்பாக 4.5 மாதங்களுக்குள் மிக வேகமாக பரவத் தொடங்கிய அந்த கொரோனா வைரஸ் சைனாவை அடுத்து மிக வேகமாக பல நாடுகளுக்கு பரவத் தொடங்கியது. இந்த கொரோனா வைரஸை அழிப்பதற்கான பணி ஒரு பக்கம் மிக நடந்து கொண்டிருந்தாலும் இன்னும் ஒரு பக்கம் மக்களினுடைய அலட்சிய போக்கினால் மிக வேகமாக உலகெங்கும் பரவத் தொடங்கியது இந்த கொரோனா வைரஸ். வூஹான் மாகாணத்தில் உள்ள அந்த சீஃபுட் மார்க்கெட்டில் இருந்து மனிதர் விட்டு மனிதர் தாவி நாடு விட்டு நாடு தாவி உலகெங்கும் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களை இனம் காட்டியது. உலகமெங்கும் மக்களை மாஸ்க் அணியும்படி சமூக இடைவெளியை பேணும்படியும் அறிவிக்கப்பட்டது. உலகெங்கும் உள்ள அனைத்து விமான நிலையங்களும் முடக்கப்பட்டு அனைத்து பயணிகளுக்கும் கொரோனா வைரஸினை கண்டறியும் பரிசோதனைகள் செய்யப்பட்டது. சிங்கப்பூர், இத்தாலி, அமெரிக்கா, பிலிப்பைன்ஸ், UK, பிரிட்டன், வடகொரியா, ஈரான், கனடா என உலகம் முழுவதும் கொரோனா மரணங்களை பதிவு செய்து பின்னர் இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளிலும் கொரோனா மரணங்களை மிக வேகமாக பதிவு செய்தது. மெல்ல மெல்ல அதிகரித்த இந்த கொரோனா வைரஸின் மரணம் உலக மக்களை மரண பயத்தில் நடுங்கச் செய்தது. உலகம் முற்றுமுழுதாக முடக்கப்பட்டு பெரும்பாலும் அனைத்து நாடுகளிலும் லாக்டவுன் செய்யப்பட்டு ஒருவரை ஒருவர் சந்திப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள், உறவினர்கள் வீடுகளுக்கு செல்வதை நிறுத்துங்கள்,
அனைவரும் வீடுகளுக்குள் இருந்து உங்களது உயிரை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் மனிதர்களுக்குள் சமூக இடைவெளி பேண வேண்டும். மாஸ்க் அணிவது மிக முக்கியமானது என இந்த உலக நாடுகள் மீண்டும் மீண்டும் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்திய போதும் இதை எதையுமே பொருட்படுத்தாமல் இருந்த ஒரு தொகை மக்களினால் இன்று மிக வேகமாக உலகெங்கும் இந்த கொரோனா வைரஸின் தாக்கம் அதிகரித்துள்ளது. ஊகான் மாகாணத்தில் உள்ள மிகப்பெரிய ஒரு ராணுவ பரிசோதனை கூடத்திலிருந்து இந்த கொரோனா வைரஸ் பரவி இருக்கிறது என ஜனவரி மாதம் வெளிவந்த நியூயார்க் டைம், வாஷிங்டன் போஸ்ட் எனும் அமெரிக்க பத்திரிகைகள் செய்திகளை வெளிவிட்டது. 1985 ஆண்டு உயிரியல் ஆயுதம் தொடர்பான ஐநா ஒப்பந்தத்தில் சீனா கையொப்பமிட்டதை அடுத்து சீனாவின் உயிரியல் ஆய்வு கூடம் 1993 ஆண்டு திறக்க அப்போதே அமெரிக்கா அந்த வைரலாஜி ஆய்வு கூடத்தின் மீது பல சந்தேகங்களை எழுப்பியது. அந்த ஆய்வுக்கூடம் ஆரம்பிக்கப்பட்டதன் பிற்பாடே மிக கொடிய வைரஸ் உலகெங்கும் பரவுகிறது என சார்ஸ் மற்றும் மிஸ் வைரஸை வைத்து பல உலக அறிவியலாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். மேலும் சீனா மீதான சந்தேகங்கள் அதிகரிக்கும் வகையில் சீனாவின் ராணுவ தளபதியான ஷென் வாங்கை உயிரியல் சோதனை கூடத்தின் தலைவராக சீன அரசு அறிவித்தது. ஊகான் சென்ட்ரல் மருத்துவமனையில் கண் மருத்துவராக பணியாற்றி வந்த லீ பென்லியாங் என்ற மருத்துவர் சென்ற டிசம்பர் மாதமே அவர் சக மருத்துவர்கள் இடையில் ஒரு புதிய இன வைரஸ் பரவுவதாக தன்னுடைய அச்சத்தை வெளிப்படுத்தினார். ஆனால் அப்படியான போலியான செய்திகளை வெளிப்படுத்த வேண்டாம் என்று அவர் சீன போலீசாரினால் அச்சுறுத்தப்பட்டார். இறுதியில் அந்த மருத்துவர் கொரோனா தொற்றில் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. இப்படி பல பத்திரிகையாளர்கள், மருத்துவர்கள், ஊடகவியலாளர்கள் என இந்த கொரோனா வைரஸ் பற்றி பேசியவர்களை அடக்கியது சீன அரசு. அது மாத்திரமன்றி இந்த கொரோனா சம்பந்தமான முழுமையான தகவல்களை உலக நாடுகளுக்கு வெளிப்படுத்துவதற்கு தயக்கம் கொண்டது சீன அரசு. இது போன்ற பல விடயங்கள் சீனாவின் மீது சந்தேகங்களை ஏற்படுத்துவதற்கு உலக நாடுகளுக்கு அடித்தளமிட்டது. இதனையடுத்து மைக்ரோசாப்டினுடைய நிறுவனர் பெல்கேஸ் அவர்கள் யுத்த ஆயுதங்கள், ஏவுகணைகளை பயன்படுத்தி இனி உலகப் போர் ஒருபோதும் நடைபெறப்போவது இல்லை, சுமார் 10 கோடி மக்கள் கொடிய வைரஸ் தொற்றினால் உயிரிழப்பார்கள் என குறிப்பிட்டது இன்று அதிர்ச்சியில் ஆழ்த்துகிறது. அடுத்து வரப்போகும் தொற்று நோய் விமானத்தினூடாகவோ உங்கள் ஊரில் இருக்கும் சந்தையில் இருந்தோ உருவாகும் எனவும் அவர் குறிப்பிட்டார். எபோலா வைரஸ் இந்த உலகத்திற்கு ஒரு எச்சரிக்கை தான். இன்று தொடங்கி இந்த உலகமே விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று பில்கேஸ் அன்றே குறிப்பிட்டிருந்தார். அன்று அவர் கூறுகையில், இந்த உலகுக்கு நான் சொன்ன மாதிரியான ஓர் தொற்றுநோய் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் போதுமான மருத்துவ வசதிகளும் மருத்துவர்களும் இருக்காது எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அன்று அவர் குறிப்பிட்டது போல இன்று கொரோனா எனும் 3rd உலக மகா யுத்தம் நம் கண் முன்னே நடக்கிறது. சீனாவே அந்த கொடிய வைரஸை உற்பத்தி செய்து தன்னுடைய உயிரியல் ஆயுதமாக அதனை கருதி அதனை பரிசோதனை செய்த சந்தர்ப்பத்தில் இந்த உலகப் போர் நடக்கிறது என்பது உலக வல்லுநர்களின் சந்தேகமாக இருக்கிறது. அது உண்மையில் விமர்சனமா அல்லது உண்மையா என மறைக்கப்பட்ட உண்மையாகவே இருக்கிறது.